ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேட் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் டென்த்து சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் வரலாறு பகுதியில் ஃபோர்த் யூனிட் பார்க்க போகிறோம் யூனிட்டோட பேர் இரண்டாம் உலகப்போருக்கு பிந்தைய உலகம் இரண்டாம் உலகப்போருக்கு பிந்தைய உலகம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு இல்லை இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா ஒரு புதிய ஒரு காலமே உருவாச்சு அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காங்க இரண்டாம் உலக போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு புதிய காலம் உருவாச்சு நெக்ஸ்ட்டு இந்த காலம் இரண்டாம் உலக போர் முடிஞ்ச இந்த காலம் ஐரோப்பிய காலனிய பேரரசின் வீழ்ச்சியையும் ஆசிய ஆப்பிரிக்க காலனிய ஆட்சிக்குட்பட்ட நாடுகளின் சுதந்திரத்தையும் துவக்கமாக கொண்டிருந்தது இரண்டாம் உலகப்போர் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து காலனியாக வந்து வச்சுருந்துருக்கோங்கல்ல அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது அதே மாதிரி ஆசியா ஆப்பிரிக்க காலனிய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த நாடுகள் வந்து சுதந்திரம் அடைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத சொல்கிறாங்க எந்தெந்த நாடெல்லாம் அடிமைப்படுத்தி இருந்துச்சோ இனி அடிமைப்படுத்த முடியாத ஒரு நிலையும் அதே மாதிரி எந்த நாடுகள்லாம் அடிமையாக இருந்துச்சோ அந்த நாடுகளுக்கு வந்து சுதந்திரமும் கிடைச்சிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உலகப் போரில் ரஷ்யா வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு பொது உடைமை புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அதாவது முதல் உலகப்போரில் ரஷ்யாவில் ஒரு பொது உடைமை புரட்சியை ஏற்படுத்தியதென்றால் இரண்டாம் போர் சீனாவில் ஒரு கம்யூனிச புரட்சி ஏற்பட காரணமாக இருந்தது ஃபஸ்ட்டு உலகப்போரில் என்ன நடந்துச்சு ரஷ்யாவில் ஒரு பொது புரட்சி ஏற்பட்டுச்சு அதே மாதிரி இரண்டாவது உலகப் போரில் சீனாவில் ஒரு கம்யூனிச புரட்சி வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு போரில் ரஷ்யாவில் பொது உடைமை புரட்சி இரண்டாவது போரில் சீனாவில் கம்யூனிச புரட்சி வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அமெரிக்க ஐக்கிய நாடும் ஐக்கிய சோசலிச சோவியத் குடியரசு நாடும் வல்லரசுகளாக உருவானதோடு அவை எதிர் எதிர் இரு துருவங்களாய் பிரிந்து நின்றன இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடு அதே மாதிரி சோவியத் குடியரசு நாடு இந்த ரெண்டு நாடுகளுமே வல்லரசா வந்துருச்சு இந்த ரெண்டு நாடுகளுமே வல்லரசா வந்துருச்சு இருந்தாலுமே ரெண்டுமே எதிர் எதிர் துருவங்கள் மாதிரி பிரிஞ்சு நின்றுருக்கு ரெண்டுமே நல்லா வளர்ந்துருச்சு ஆனா ரெண்டுமே எதிர் எதிர் துருவங்கள் மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா பனிப்போர் ஏற்படும் இந்த பனிப்போரில் பயங்கரமான மோதல்கள்லாம் ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க முக்கியமா எந்தெந்த பகுதிகளில் இந்த பனிப்போர் நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப கொரியா கியூபா வியட்நாம் மேற்காசியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பனிப்போர்னால பெரிய பெரிய மோதல்கள் ஏற்பட்டுச்சு நெக்ஸ்ட் போரினால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பாவின் மறு சீரமைப்பை முன்னிறுத்திய மார்சல் திட்டத்தின் மூலமாக அமெரிக்க ஐக்கிய நாடு ஐரோப்பாவின் நம்பிக்கையை வென்றது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்சல் அப்படின்னு ஒரு திட்டம் பற்றி படிச்சிருப்போம் அந்த மார்சல் திட்டம் மூலமாக அமெரிக்க நாடு என்ன செய்யுது அப்படின்னா ஐரோப்பாவோட நம்பிக்கையை வந்து வாங்குறாங்க ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டம் மூலமாக அமெரிக்காவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கிது ஐரோப்பா மூலமாக ஒரு நம்பிக்கையை வந்து வாங்குகிறாங்க அந்த நம்பிக்கையை வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சோவியத் ரஷ்யாவோ ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளின் விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவளித்து அதன் மூலமாக அந்நாடுகளின் நல்லணத்தை பெற்றது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டாங்க இதுல ரஷ்ய நாடு வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த போராட்டத்துல இவங்க போய் ஆதரவு கொடுத்தாங்க அப்ப இது மூலமாவே அந்த நாடுகளோட நல்லெண்ணத்தை ரஷ்யா வந்து வாங்குச்சு அப்படின்றத நமக்கு வந்து சொல்றாங்க ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்ப நம்ம போய் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன ஒரு நல்ல பேர் இருந்து கிடைக்கும் அதே மாதிரி ரஷ்யாவுக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அணிசேரான் நாடுகளின் அமைப்பு இரு வல்லரசுகளுக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாட்டை கட்டுக்குள் வைக்க ஓரளவு பங்காற்றியது ஓரளவுக்கு அத வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான பங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வெளிவரும் பொருட்டு ஐரோப்பிய நாடுகள் ஒரு குழுமத்தை இயக்க வடிவில் முன்னெடுத்து சென்றது இதுவே ஐரோப்பிய பொது சந்தை என்று மாற்றம் கொண்டு இப்போது உள்ள ஐக்கிய ஐரோப்பாவாக உருவெடு உருவெடுத்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க பஸ்ட் இது வந்து ஐரோப்பிய பொதுச்சந்தைன்னு இருந்தது இப்போ வந்து ஐக்கிய ஐரோப்பாவா மாறியிருக்கு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பெர்லின் சுவரை உடைச்சிருப்பாங்க பெர்லின் ஒரு சுவர் வந்து இருக்கும் அந்த சுவரை வந்து உடைச்சதுக்கு அப்புறமா இந்த பனிப்போர் வந்து முடிவுக்கும் வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த பெர்லின் சுவர் உடைக்கிறத பத்தி இந்த பாடத்துல நம்ம லாஸ்ட்ல வந்து பார்ப்போம் அந்த மாதிரி அந்த சுவர் உடந்ததுக்கு அப்புறமா பனிப்போர் காலம் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீன புரட்சி ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் சீன புரட்சி போருக்கு முன்பான சீனா போர் வர்றதுக்கு முன்னாடி சீனா அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா சீன நாகரிகம் அப்படின்றது ஒரு பெரிய வரலாற்றை கொண்டது பெரிய நீண்ட வரலாற்றை கொண்டது இது ஐரோப்பாவை விட மேம்பட்டதா இருக்கு ஐரோப்பாவை விட மேம்பட்டதாகவும் இந்த சீன நாகரிகம் இருக்கு ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சீன நாகரிகம் இருந்தாலுமே பத்தொன்பதாவது நூற்றாண்டு நடந்து அந்த பத்தொன்பதாவது நூற்றாண்டு முடிய தான் இந்த சீன நாகரிகம் அப்படின்றது வளரவே ஆரம்பிச்சிச்சு நெக்ஸ்ட் இதன் அரசர்களான மஞ்சுக்கள் சீனாவை ஏறக்குறைய ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருந்தனர் அதாவது சீனாவை கிட்டத்தட்ட வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க ஆட்சி அதிகாரமானது அறிவுமிக்க அதிகாரிகளாக கருதப்பட்ட மாண்டரின்கள் என்னும் நில வசம் இருந்தது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா மஞ்சுக்கள் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வருஷம் வந்து ஆட்சி செஞ்சாங்க ஆனா இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாமே யாருக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மாண்டரின்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நில உடமையாளர்கள்ட்ட தான் இவங்களோட ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சாதாரணமான விவசாயிகள் அதிகமான வரி விதிப்பினாலும் மிதமிஞ்சிய குத்தகை வசூலிப்பாலும் குறைந்த நிலம் கொண்டவர்களாக விளங்கியதாலும் கடுமையான பாதிப்புகளுக்கு உட்பட்டு வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தனர் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாதாரணமான விவசாயிகள் இவங்களால வரி கட்ட முடியாது இப்போ அதிகமான வரி விதிச்சாங்க அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி குத்தகை அப்படின்றப்ப ஒரு அளவுக்கு இருந்தாதான் குத்தகை பணம் வந்து கட்ட முடியும் அது வந்து மிதமிஞ்சிய அளவுல இருந்துச்சு மித மிஞ்சிய குத்தகை பணத்தை வரி வசூல் மாதிரி அதையும் வசூல் செஞ்சாங்க அப்ப இதனால பாதிக்கப்பட்டாங்க அதே மாதிரி இந்த விவசாயிகள்கிட்ட நிலங்கள் இருக்காது அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் நிலங்கள் தான் இருக்கும் இந்த மாதிரி வரினால ஒரு பக்கம் குத்தகையினால ஒரு பக்கம் நிலம் இல்லாம அப்படி ஒரு பக்கம் சொல்லி விவசாயிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி இவங்க ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வறுமையோட பிடியில் சிக்கி ரொம்பவே தவிச்சாங்க அந்த விவசாயிகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சில இருப்பு பாதை பணிகளும் பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகளும் நடை பெற்றிருந்தாலும் தொழிற்சாலைகள் போதிய அளவில் உருவாகவில்லை இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருப்பு பாதையெல்லாம் இருந்துச்சு அதாவது இருப்பு பாதை அப்படின்றப்ப அந்த தொடர் வண்டி பாதை இந்த போக்குவரத்துக்காக அந்த வணிகத்துக்காக வியாபாரத்துக்காகனு போக்குவரத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இருப்பு பாதையெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க பொறியியல் நிபுணத்துவம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இருந்துச்சு ஆனாலுமே பொறியியல் நிபுணத்துவம் இருந்துச்சு இருப்பு பாதை இருந்துச்சு ஆனாலுமே வந்து தொழிற்சாலைகள் வந்து போதிய அளவுக்கு வந்து இல்லை தொழிற்சாலைகள் போதிய அளவில் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அரசியல் பொருளாதார அதிருப்தி பல இடங்களில் விவசாயிகளை எழுச்சி அடைய செய்தது அரசியலில் ஒரு அதிருப்தி இருக்குது விவசாயிகளுக்கு அதே மாதிரி பொருளாதாரத்து மேலையுமே இந்த விவசாயிகளுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது இந்த மாதிரி அரசியல் பொருளாதாரங்களை ஏற்பட்ட அந்த அதிருப்தி அப்படின்றது விவசாயிகளை வந்து எழுச்சி அடைய வச்சுச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தைபிங் கழகம் அப்படின்றது ஒரு முக்கியமான எழுச்சியாக இருக்குது தைபிங் கழகம் நடைபெற்ற ஆண்டுன்னு பாக்குறப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு கழகம் அப்படின்றது ஒரு முக்கியமான எழுச்சியா இருக்கும் இதோட முறையே ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டிலும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டிலும் நடந்த அபினி போர்களில் தோல்வியை சந்தித்த சீனா முதன் முறையாக மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகளுக்கு தன் துறை முகங்களை திறந்து விட்டது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அபினி அப்படின்னு சொல்லக்கூடிய போர்கள் வந்து நடந்திருக்கும் இந்த போர்கள்ல சீனாவும் பங்கெடுத்திருப்பாங்க அதுல சீனா வந்து தோத்து போயிருக்கும் இந்த மாதிரி தோத்ததுக்கு அப்புறமா சீனா ஃபர்ஸ்ட் டைமா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகள் அதாவது மேற்கத்திய நாடுகள் இருக்காங்கல்ல அந்த நாடுகளுக்கு அவங்களோட துறைமுகத்தை வந்து திறந்து விட்டாங்க அபினி போர் நடந்துச்சு அதில் சீனாக்காரங்க தோத்து போயிட்டாங்க ஆனாலுமே மேற்கத்திய நாடுகளுக்கு அவங்களோட துறைமுகங்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னா திறந்து விட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினால் பொருளாதார சுரண்டல் சீன மக்கள் மேலும் வறுமைக்கு தள்ளப்பட்டதும் நடைந்தேறியது இந்த மாதிரி சீனா செஞ்சதுனால பொருளாதாரங்களை நிறைய சுரண்டப்பட்டுச்சு இன்னும் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து வறுமையான ஒரு நிலைமைக்கு வந்து மாறினாங்க அதாவது வறுமைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் ஐரோப்பியரின் வருகை வெளிநாட்டினர் மீது கடும் வெறுப்பு ஏற்பட காரணமாக இருந்தது அதாவது ஐரோப்பியர்கள் வர ஆரம்பிச்சாங்க இந்த ஐரோப்பியர்களோட வருகை அப்படின்றது வெளிநாட்டவங்களை பார்த்தாலே ஒரு விதமான வெறுப்பு ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு நெக்ஸ்ட் இவற்றோடு போரில் ஏற்பட்ட தோல்வி மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிஞர்களிடம் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த கோரிக்கை வைக்க தூண்டியது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா சீர்திருத்தங்களை வந்து ஏற்படுத்துவாங்க நம்ம அடுத்த பாடமே முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா சீர்திருத்த இயக்கங்களை பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம சிக்ஸ்தில் ஃபஸ்ட்டு டூ இந்த பாடம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களை நமக்கு வந்து பொது அறிவுல வந்து இந்த உலக போர் நடந்த ஆண்டு அல்லது வந்து வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவாட்டர்ஸ் எங்கே இருக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த பாடங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடங்கள் வந்து நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன் இதில் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தோல்வி இந்த போர்ல வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க இப்போ மேற்கத்திய நாடுகளோட கல்வியறிவு அந்த கல்வியறிவு அப்படின்றப்ப அந்த கல்வி அறிவு பெற்றவங்களாம் யார் இருப்பாங்க அறிஞர்கள் இருப்பாங்க அந்த அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துறாங்க சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு கோரிக்கைகளையும் வைக்க தூண்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிவு வழி காட்டுதலினால் சிறு வயதினரான பேரரசர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் நூறு நாட்கள் சீர்திருத்தம் என்ற பெயரில் வரிசையாக சில சீர்திருத்தங்களை துவக்கினார் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேரரசர் இருக்காங்கல்ல அவங்க வந்து நூறு நாட்கள் கண் கண்டினியூஸாக கண்டினியூஸா வந்து சீர்திருத்தங்கள்னு சொல்லி நூறு நாள் சீர்திருத்தங்களை வந்து ஏற்படுத்துறாங்க ஒவ்வொரு நாளுமே ஒரு சின்ன சின்ன சீர்திருத்தங்கள் இந்த மாதிரி இருந்தப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சிலர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே ஒரு சிலர் வந்து எதுக்குறாங்க அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம் சீர்திருத்தங்கள் பழமைவாதிகளிடம் இருந்தும் அரசரின் பாதுகாவலராக திகழ்ந்த பேரரசியான சூசியிடம் இருந்தும் கடும் எதிர்ப்பினை கிளப்பின அதாவது பழமைவாதிகள் இப்ப புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வரவங்க புதுமைவாதிகள்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஏற்கனவே இந்த பழமைவாதிகள் இருப்பாங்கல்ல அவங்க அதே மாதிரி அரசரோட பாதுகாவலராக இருந்த பேரரசியான சூசி இவங்க தான் அந்த சூசி அப்படின்றவங்க அரசருக்கே பாதுகாவலர் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த சீர்திருத்தங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பேரரசியார் பேரரசரை சிறையில் தள்ளியதோடு சீர்திருத்தங்களை புறந்தள்ளினார் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த சூசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசி அந்த ராஜாவையே சிறையில் பிடிச்சி போட்டுட்டாங்க சிறையில் போட்டது மட்டும் இல்லாமல் சீர்திருத்தங்களையும் புறந்தள்ளிட்டாங்க அந்த சீர்திருத்தங்கள்லாம் வேணாம் அதை பார்த்தாலே வந்து வெறுப்பு ஒரு மாதிரி அது வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி இந்த சூசி அரசி நினச்சி ராஜாவையும் சிறையில் தள்ளிட்டாங்க சீர்திருத்தங்களையும் புறந்தள்ளிட்டாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு சீன புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு சீன புரட்சி மஞ்சு வம்சத்தின் சிதைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பேரரசின் பாதுகாவலராயிருந்த பேராசிரியர் தாவேக்கரின் மரணத்தோடு துவங்கியது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சீனாவை வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வருஷம் ஆட்சி செய்த அரசர்கள் யார் மஞ்சுக்கள்னு பார்த்தோம் அப்போ அந்த மஞ்சு வம்சம் வந்து சிதைவடைய ஆரம்பிக்குது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிதைவு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் பேரரசின் பாதுகாவலராக இருந்தது ஒரு அரசு இருக்குது அப்படின்னா அதுக்கு பாதுகாவலர்கள் இருப்பாங்கல்ல அவர் தான் இவரோட மரணத்தோடு தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது புதிய பேரரசர் அப்படின்னு இருக்கிறப்ப ரெண்டு வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் தான் அந்த புதிய பேரரசராக வர்றாரு அப்போ சின்ன பையன் வந்து ஒரு அரசராக இருக்கிறப்ப அதுவும் ரெண்டு வயசு அவர் வந்து அரசராக இருக்கார் அந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அப்போ இவருக்கு கீழே ராஜாவுக்கு கீழே இருக்கிற மாதிரி இந்த குழந்தை ராஜாவாக இருக்கிறப்ப இவருக்கு கீழே ஆளுநர்கள் இருந்திருப்பாங்கல்ல அந்த ஆளுநர்கள்லாம் ரொம்ப சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்தாங்க இப்போ வயசுல பெரிய ஒரு ராஜானா எல்லாமே அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஆனால் குட்டி வயசு அப்படின்றப்ப ஆளுநர்களை சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ராணுவ கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அக்டோபர் மாசத்துல ஏற்படுது இந்த ராணுவ கிளர்ச்சினால நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கும் இந்த பாதிப்புகள் அப்படின்றது பல மட்டங்கள்ல பரவுது நெக்ஸ்ட் மாகாண ஆளுநர்கள் மஞ்சு அரசின் பிரதிநிதித்துவங்களை உதறி தங்கள் சுதந்திரத்தை பிரகனப்படுத்தலாயினர் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாகாண ஆளுநர்கள் ஆளுநர்கள் தான் இப்போ சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மஞ்சு அரசின் அந்த அரசு அந்த அரசில் இருக்கக்கூடிய எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உதறி தள்ளிடுறாங்க ஆளுநர்களுக்கான சுதந்திரமான பிரகடனங்களை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த காலகட்டத்தில் தான் நடுத்தர வர்க்கத்தில் இருந்து ஒரு சில முக்கியமான தலைவர்கள் வந்து உருவாகிறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது ஆளுநர்கள் வந்து சுதந்திரமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்குன்னு பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சு செயல்படுறாங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் யார் உருவாகிறது அப்படின்னா நடுத்தர வர்க்கத்துல இருந்து தலைவர்கள் உருவாகிறாங்க அதில் ஒரு முக்கியமானவர் தான் டாக்டர் சன்யாட் சென் அப்படின்னு சொல்லக்கூடியவர் டாக்டர் சன்யாட் சென் நெக்ஸ்ட் சீனாவில் ஏற்பட்ட எழுச்சியை பற்றி அமெரிக்க நாளிதழ்களின் மூலமாக அறிந்து கொண்ட டாக்டர் சன்யாட் சென் ஷாங்காய் நகரை வந்தடைந்ததும் அங்கே அவர் சீன குடியரசின் தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா சீனாவில எந்த மாதிரி எல்லாம் எழுச்சி இருக்கு அப்படின்றது நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க இப்போ நமக்கே வந்து அமெரிக்காவில் ஏதாவது ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நியூஸ் பேப்பர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி சீனாவில இருந்த எழுச்சியை பத்தி இந்த டாக்டர் சன்யாட்ச வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு எங்க வராருன்னா ஷாங்காய் வராரு ஷாங்காய் வந்ததுக்கு அப்புறமா இவரை வந்து ஒரு தற்காலிக குடியரசுத் தலைவரா வந்து என்ன செய்கிறாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுல யார் அந்த டாக்டர் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் இவரோட காலகட்டம் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் கான்டென் நகரத்தின் அருகே பிறந்த டாக்டர் சன்யாட்சன் நவீன சீனாவின் தந்தை ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் கல்வி பெற்றதோடு கிறிஸ்தவராகவும் மாறினார் இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவரை நவீன சீனாவின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு அப்படி கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்ச இவரு ஒரு கிறிஸ்டினாவே மாறிட்டார் அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் ஹாங்காய் நகரில் மருத்துவ பயிற்சி பெற்றார் ஹாங்காங் நகரில் இவர் மருத்துவ பயிற்சி பெற்றிருக்கிறார் பெற்றுக்கிறாரு நெக்ஸ்ட்டு இவருக்கு அரசியல்லையும் ஆர்வம் இருந்திருக்கு அதனால ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த மஞ்சு வம்சம்னு ஒரு வம்சம் பார்த்தோம்ல அதுக்கு எதிராக இவர் வந்து கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாரு நெக்ஸ்ட்டு இவரேவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷம் அரசியல் கட்சியை டோக்கியோவில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் கோமிங்டாங் என்றும் தேசிய மக்கள் கட்சி என்றும் உருவெடுத்தது இவர் ஆரம்பிச்ச கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல தேசிய மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி உருவெடுக்குது நெக்ஸ்ட்டு தேசியம் ஜனநாயகம் மக்களின் வாழ்க்கை முறை ஆகிய மூன்று கூறுகளை கொண்ட அவர் தம் கொள்கை சிந்தனையே உச்சமாக கருத்தில் கொண்டது ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சியில் ஏதாவது ஒரு முக்கியமான நோக்கங்கள் அல்லது வந்து தீம் எல்லாம் அது மாதிரி இவரோட கட்சியில மூன்று முக்கியமான கூறுகள் அப்படின்னு பார்க்குறப்ப தேசியம் ஜனநாயகம் மக்களின் வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது யாரை பற்றி கொடுத்துருக்குது டாக்டர் சன்யாத் சென் அவர்கள் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீன பொது உடைமை கட்சி அதுக்கு முன்னாடி யுவான் ஷி கேயும் அதன் பின்னரும் இவரை பற்றி பார்க்க போகிறோம் யுவான் ஷி கேயும் அதன் பின்னரும் யுவான் ஷீ கேயின் கீழ் சீனா நான்கு வருடம் ஒருமைப்பாட்டுடன் விளங்கியது யுவான் ஷி கே அவர்கள் வந்து சீனாவை ஆட்சி செஞ்சப்ப சீனா நாலு வருஷம் ஒருமைப்பாட்டோடு இருந்துச்சு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் இறந்துடுறாரு இவர் இறந்ததுக்கு அப்புறமா அதுக்கடுத்து பன்னெண்டு வருஷங்களில் ஒரு குடியரசுத் தலைவரை நியமிச்சு அந்த குடியரசுத் தலைவரோட கீழே தான் வந்து என்ன நடக்குதுன்னா ஆட்சி வந்து இருந்துச்சு அந்த குடியரசுத் தலைவரோட ஆட்சி அப்படின்றது பேரளவில் இருந்த ஒரு ஆட்சியா வந்து இருந்துச்சு இது மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சீன பொது உடைமை கட்சி சீனை பொது உடைமை கட்சியில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புரட்சிக்கும் அதோடு இணைந்து சீன பழமைவாதிகளின் வீழ்ச்சிக்கும் பின்னர் கண்பூசிய சித்தின் சிந்தனைகள் புறம் தள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியோடு மார்க்கஸ் லெனின் போன்றவர்களின் சிந்தனை வலுப்பெற்றது அதாவது இந்த புரட்சி நடந்ததுக்கு அப்புறமா அதுக்கடுத்து வந்த லெனின் மார்க்ஸ் இவங்களோட சிந்தனைகள் வந்து வலுவாகுது மக்கள்கிட்ட போய் போய் சேருது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கிடையில் நமக்கு யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாசே துங் மாசே துங் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வரைக்கும் தென்கிழக்கு சீனாவில் உள்ள ஹீனான் நகரில் மாசே துங் பிறந்தார் மாசே துங் பிறந்த நகரம் எது அப்படின்னா ஹீனான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் சீனாவில இருக்கு இவங்க அப்பா வந்து ஒரு விவசாயி தான் ஆனா வந்து ஒரு பணக்கார விவசாயி செல்வ செழிப்பான விவசாயிகள்ல இவரும் ஒருத்தர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இவங்க அப்பாவுக்குமே மஞ்சுக்களோட ஆட்சிய பத்தி நல்லா தெரியும் நெக்ஸ்ட்டு த மாசே துங் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரீட் பண்ணுறதுல இவருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா இவரோட திறமையால் சாங்ஸியாவில் இருந்த இளையோர் கல்லூரியில் இடம் பிடித்தார் சாங்ஸியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இளையோர் கல்லூரி இருக்குது அந்த கல்லூரியில் இடம் பிடிச்சார் அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சீனாவில் புரட்சி வந்து வெடிக்குது புரட்சி படை ஒன்றை உருவாக்கி அது என்ன செய்யறாரு அப்படின்னா இவர் அந்த புரட்சி படையில ஃபர்ஸ்ட் வந்து சேராரு அதுக்கப்புறமா அந்த புரட்சி படையில இருந்து விலகி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில போய் சேராரு ஃபர்ஸ்ட் புரட்சி படையில சேர்ந்தவர் அடுத்து ஆசிரியர் பரு பயிற்சி கல்லூரியில சேராரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஹூனான் நகரை மையமாக கொண்டு தனது அரசியல் வாழ்க்கையை துவக்கிய அவர் ஒரு முழு பொது உடமையா பொது உடைமைவாதியாக மாறினார் அப்படின்னா அரசியல்ல இவர் ஈடுபடுறாரு ஒரு பொது உடைமைவாதியா வாழ ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மார்க்ஸ் லெனின் இவங்களோட சிந்தனை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு மார்க்சியத்தை கற்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பி பல்கலைக்கழகத்தில் ஒரு புது அமைப்பு உருவாக்கப்பட்டது அதாவது பல்கலைக்கழகம் பி கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் என்ன செய்றாங்க அப்படின்னா மார்க்சிஸ் மார்க்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து கத்து தரணும் அப்படின்னு சொல்லியே இந்த ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க இந்த அமைப்பால் நடத்தப்பட்ட கூட்டங்களில் மாசே துங்கும் ஒருவர் அதாவது இந்த அமைப்பில் வந்து என்ன செய்வாங்கன்னா கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க இப்போ நார்மலாகவே இருக்கக்கூடிய அமைப்புகள்ல கூட்டம் நடத்துற மாதிரி அந்த கூட்டம் வந்து நடத்தினாங்க அந்த கூட்டத்துல இந்த மாசே துங் அப்படின்றவர் கலந்துக்கிட்டாரு அப்படின்றத சொல்லித்தாங்க நெக்ஸ்ட் கோமிங் டாங்கும் ஷேக்கும் ஷேக்கும் கோமிங் டாங்கும் ஷியாங் கே சன்யாட் சென் இறந்த பின் கோமிங் டாங்கின் தலைவராக ஷியாங்கே ஷேக்கும் பொது உடைமை கட்சியின் தலைவர்களாக சு என் லாயும் மாசே துங்கும் விளங்கினர் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சன்யாட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்து இறந்து போயிட்டாரு அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா கோமிங் டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு தலைவராக ஷாங்கே ஷேக் வந்து இருந்தார் அதே மாதிரி பொது உடைமை கட்சியோட தலைவர்களாக சு என் லா அப்படின்றவரும் மாசே துங்கும் இதோட தலைவராக வந்து இருந்தாங்க நெக்ஸ்ட் பொது உடைமைவாதத்தின் தீவிர விமர்சகரான ஷியாங் தனது கட்சிக்குள் இருந்த பொது உடைமைவாதிகளை பொறுப்புகளில் இருந்து விடுவித்தார் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஷியாங் அவர்கள் இதில் இருக்காங்க பொது உடைமை கட்சியோட தலைவரா இருக்காங்க அப்ப அந்த கட்சியில யார் யாரெல்லாம் முக்கியமான பதவிகளை இருந்தாங்களோ அந்த பதவிகள்ல இருந்து அவங்கள வந்து விடுக்க விடுவிக்கிறாரு நெக்ஸ்ட் பொது உடைமைவாதிகளின் செல்வாக்கோ பெருக தொடங்கி அவர்கள் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் தங்கள் இராணுவத்தில் பெருமளவில் சேர்க்கும் நிலை ஏற்பட்டது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது உடைமைவாதிகளோட செல்வாக்கு அப்படின்றது பெருக்க தொடங்குது அதாவது அவங்களோட செல்வாக்கு அப்படின்றது அதிகரிக்க தொடங்குது இந்த மாதிரி அதிகரிச்சதுக்கு அப்புறமா தொழிலாளர்கள் விவசாயிகள் இவங்க எல்லாருமே இராணுவத்துல வந்து சேரக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படுது ஏன் அப்படின்னா விவசாயிகள் வரி கட்டணும் அவங்கள்ட்ட நில எல்லாம் குத்தகைக்கு பணம் கட்டணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க விவசாயத்தைலாம் விட்டுட்டு இராணுவத்துல வந்து சேரக்கூடிய ஒரு நிலையே ஏற்பட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் பீகிங் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரை கைப்பற்றாரு அதுக்கப்புறமா சீனாவில் திரும்ப ஒரு மத்திய அரசு அதாவது நடுவண் அரசு உருவாக்கப்பட்டுச்சு நெக்ஸ்ட் விவசாயிகளை வழிநடத்திய மாவோ விவசாயிகளை வழிநடத்திய மாவோ கோமிங் டாங்கின் கட்டுப்பாடு நகரங்களின் மீது கடுமையாக இருந்ததை மாவோ அதாவது மாவோ அப்படின்றதுனா என்ன அப்படின்னா மாசே துங் இவர்தான் மாவோ அப்படின்னு வந்து சொல்றாங்க கோமிங் டாங்கின் கட்டுப்பாட்டு நகரங்களின் மீது கடுமையாக இருந்ததை மாசே அவர்கள் உணர்றாரு இதனால இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா விவசாயிகளை எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதுக்கப்புறமா இவரோட தலைமையில கொஞ்சம் கம்யூனிஸ்டுகள் காடுகள் சில நூறு கம்யூனிஸ்டுகள் காடுகள் சூழ்ந்த மலைப்பகுதிகளில் ஏழு ஆண்டுகள் பதுங்கி இருந்தனர் இப்ப இவர் விவசாயிகள் எல்லாரையும் ஒன்னு சேர்த்துட்டாரா இப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவரோட தலைமையிலேயே நூறு கம்யூனிஸ்டுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா காட்டு பகுதிகள்ல மலைப்பகுதிகள்ல ஏழு வருஷமா பதுங்கி இருக்கிறாங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா கோமிங் டாங் இருக்காங்கல்ல அவங்களால அந்த காட்டு மலைப்பாகுது வழியாக வந்து போக முடியலை அப்போ ஆல்ரெடி வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்கல்ல மாவேவோட படை இந்த படைகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அவங்களால உள்ளுக்குள்ளே வந்து வர முடியலை ஆனால் உள்ளுக்குறவங்களோ உள்ளே இருக்கிறவங்களோட அந்த படை எண்ணிக்கை அந்த படை வீரர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இவங்களை வந்து அழித்தொழிக்கணும் முயற்சியின் போது ஷாங்கே ஷேக் ஜப்பானிடமிருந்தும் வேறு சில தளபதிகளிடம் தளபதிகளிடமிருந்தும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் அவரது வேகம் குறைந்தது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவர் வந்து இவங்களை வந்து அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு இருந்தாலுமே ஷாங்கே ஷேக் அப்படின்றவருக்கு ஜப்பான் நாட்டில் இருந்து வேற மத்த போர் தளபதிகள்கிட்ட இருந்தும் நிறைய வந்து அச்சுறுத்தல்கள் இருந்துச்சு இது எல்லாமே எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இவரால இந்த இடத்துல வந்து நல்லா செயல்பட முடியலை இவரோட வேகம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் நீண்ட பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் நீண்ட பயணம் ஷியாங்கே ஷேக் பொது உடைமைவாதிகளை சுற்றி முற்றுகையிடும் விதமாக ஆங்காங்கே பல பாதுகாக்கப்பட்ட அரண்களை அமத் அமைத்திருந்தார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொது உடைமைவாதிகளை சுற்றி முற்றுகை இடணும் அப்படின்னு சொல்லி ஆங்காங்க அதாவது அங்கங்கே என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நிறைய பாதுகாக்கப்பட்ட அரண்களை வந்து வச்சிருந்தாரு மாவாவும் ஹூனான் பகுதியை விட்டு அகன்று பாதுகாப்பான ஒரு பகுதிக்கு செல்ல நினைத்தார் அந்த மாவோ இருக்கார்ல இவருமே இந்த இடத்த விட்டு நம்ம ஒரு பாதுகாப்பான பகுதிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆய் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு வாய்க்கில் சீன பொது உடைமை கட்சியின் மீதான முழு கட்டுப்பாடும் மாவோ வசம் இருந்தது பொது உடைமை கட்சியில் இருக்கக்கூடிய அந்த முழு கட்டுப்பாடு யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கிட்ட இருந்துச்சு இது ஒரு நீண்ட பயணமாகவே இருந்துச்சு இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பொது உடைமை இராணுவத்தினர்கள் வந்து இவங்க டீமில் வந்து இருந்தாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இவங்க வந்து ஒரு பயணமாக வந்து கிளம்புறாங்க இந்த பயணமே ஒரு பெரிய சகாப்தமா மாறுது இதில் ஒரு லட்சம் பேரில் வெறும் இரு இருபதாயிரம் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு பின்னாடி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆறாயிரம் மைல்களை கடந்து வடக்கு சேனி பகுதியை சென்றடைந்தனர் ஒரு லட்சம் பேர் பயணம் வந்து கிளம்புறாங்க ஒரு லட்சம் பேர் கிளம்புனாலுமே இருபதாயிரம் பேர் மட்டுந்தான் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு போய் சேர்றாங்க எவ்வளவு மைல்கள் அப்படின்னா ஆறாயிரம் மைல்கள் கடந்து அந்த பகுதியை போய் சேர்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு அவர்களோடு மற்ற பொது உடைமைவாத படைகளும் சேர்ந்து கொண்டன இந்த டீமோட மற்ற படைகளுமே சேர்ந்துக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் ஏறக்குறைய ஒரு கோடி மக்களின் தலைவராக மாவோ அங்கீகரிக்கப்பட்டார் முப் முப்பத்தி அஞ்சில் அந்த பகுதியை போய் சேர்றாங்க முப்பத்தி ஏழில் மக்களோட தலைவராக மாவோ அங்கீகரிக்கப்படுறாரு இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மாவோ இவருக்கான டீமை காட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு பதங்கி இருக்க வச்சிருக்காரு வெளியே இருந்து அந்த எதிரி டீம் வந்து இவங்களை வந்து தாக்க மாவோ வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா எதிரி படைகள் தாக்காத ஒரு காரணத்தினால இவரோட படைகளோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க செய்கிறாரு அதுவும் அதிகரிக்குது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா இந்த படை எல்லாமே சேர்ந்து ஒரு பயணம் வந்து மேற்கொள்கிறாங்க அந்த பயணத்தினால பயணத்தில் எத்தனை பேர் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேர் ஆனா அந்த பகுதியை போய் சென்றடைகிறவங்க இருபதாயிரம் பேர் தான் இதுக்கப்புறமா இந்த படைகளோட மற்ற படைகளும் சேர்ந்துக்கிறாங்க மாவோ ஃபைனலாக மக்களோட தலைவரா வந்து மாறிறாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஜப்பானிய ஆக்கிரமிப்பு வடப்புற சீனா பகுதிகளை தொடர்ச்சியாக ஆக்கிரமித்து வந்த ஜப்பான் மஞ்சூரியாவை தனது இராணுவ தளமாக பயன்படுத்தியது ஜப்பான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா சீனாவோட வடக்கு பகுதிகளை எல்லாத்தையுமே இவங்க வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஜப்பான் சீனாவோட வடக்கு பகுதிகளை ஆக்கிரமிச்சுக்கிட்டே வந்தாங்க இந்த ஜப்பான் என்ன செய்து அப்படின்னா மஞ்சூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை இவங்களோட ராணுவ தளமாவை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு மாவோ ஜப்பானுக்கு எதிராக போரிட ஷாங்கே ஷேக் தேவை என்றும் அவர் கோமிங்டாங் மீது சிறிது காலத்திற்காவது கட்டுப்பாடு கொண்டிருப்பது அவசியம் என்றும் நினைத்தார் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஜப்பான் வந்து சீனாவோட வடக்கு பகுதிகளை ஃபுல்லா ஆக்கிரமிக்குதுன்னு சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா மாவோ இருக்கார்ல இவர் வந்து ஜப்பானுக்கு எதிராக வந்து போரிடணும் நம்ம போரிடணும் அப்படின்னா நமக்கு வந்து ஷாங்கே ஷேக் வந்து தேவை அப்படின்றத சொல்றாரு அதே மாதிரி இந்த ஷாங்கே ஷேக் இருக்காங்கல்ல இவர் தேவைன்னு நினைக்கிற மாதிரி அவர் கோமிங்டாங் மீது சிறிது காலத்திற்காவது கட்டுப்பாடு கொண்டிருப்பது அவசியம் என நினைத்தார் அந்த ஹோமிங்டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி மேல வந்து நம்ம வந்து கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதை வந்து நம்ம கட்டுப்பாட்டு கீழே வந்து வச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் இவர் வந்து நினைக்கிறாரு இத்தகைய நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனையால் பொது உடைமைவாதிகளின் மீதான தாக்குதல் சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டது இந்த மாதிரிலாம் இவர் சிந்திச்சுட்டு இருக்காரு இது வந்து தாக்குதல்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பொது உடைமைவாதிகளின் வெற்றி ஜப்பான் சரணடைவதாக அறிவித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பொது உடைமைவாதிகளும் கோமிங்டாங் கட்சியினரும் போட்டி போட்டுக்கொண்டு ஜப்பானின் பகுதிகளை ஆக்கிரமிக்க லாயினர் அதாவது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் ஜப்பான் வந்து நாங்கள் சரணடைஞ்சோம் அப்படின்றத சொல்றாங்க ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் நாங்கள் சரணடைஞ்சோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சரணடைகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா டாங் இந்த அமைப்பில் இருக்கவங்க அதாவது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க பொது உடைமைவாதிகள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜப்பான் வந்து நம்மக்கிட்ட சரணடைய போகுதுல்ல அதனால் நம்ம ஜப்பான் பகுதியை வந்து கைப்பற்றுவோன்னு சொல்லி அந்ததை வந்து ஆக்கிரமிக்க தொடங்குனாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கப்ப கோமிங் டாங் தான் இதில் வந்து ஜெயிக்குது அதாவது இந்த கட்சி தான் வந்து ஜெயிக்குது ஜப்பானிய நகரங்களும் இருப்பு பாதை போக்குவரத்தும் அதன் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன இந்த கோமிங்டாங் தானே ஜெயிச்சிச்சு ஹோமிங் டோங்கோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஜப்பான்ல இருந்த முக்கியமான நகரங்கள் இருப்பு பாதை போக்குவரத்து எல்லாமே இவங்களோட கட்டுப்பாட்டு கீழே வந்துருச்சு நெக்ஸ்ட்டு அமெரிக்க ஐக்கிய நாடு இராணுவ ரீதியாக உதவியதால் ஷாங்கே ஷேக்கின் படைகள் அமைந்திருந்த பகுதிகளை தங்களில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் என்ன அப்படின்னா டே வந்து ஜப்பானை ஜெயிச்சிருச்சு ஜப்பான் வந்து கோமிங்டேக்கு கீழே வந்து இருக்கு ரயில் பாதை எல்லாமே இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷியாங் கே ஷேக்கோட படைகளுக்கு அமெரிக்க இராணுவத்தினர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இவங்க ஹெல்ப் பண்ணதுனாலதான் இவங்க வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றத அதாவது இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அமோக ஆதரவால் கோமிங்டாங் அரசு நிர்வாகத்தையும் துறைமுகங்களையும் தகவல் தொடர்பையும் தன் வசப்படுத்தி கொண்டது என்ன சொல்றாங்க அப்படின்னா கோமிங்டாங் வந்து ஜெயிச்சிருச்சு எந்த பகுதியை ஜப்பானை வந்து ஜெயிச்சிருச்சு இது ஜெயிச்சதுக்கு அப்புறமா அரசு நிர்வாகம் துறைமுகங்கள் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி என்னென்ன முக்கியமானது இருக்கோ எல்லாத்தையுமே இவங்க வசப்படுத்திக்கிட்டாங்க இருந்தாலுமே எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே இவங்க வசப்படுத்திக்கிட்டாங்க இருந்தாலுமே விவசாயிகள் இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் விவசாயிகள் எல்லாருமே விவசாயத்தை விட்டுட்டு இராணுவ வீரர்களாக வந்து மாறிட்டாங்க இராணுவ வீரர்களா மாறக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருந்துச்சுன்னு அப்ப இவங்கள்ட இருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து வந்துச்சு ஏன் இவங்கள்ட இருந்து எதிர்ப்புகள் வந்துச்சு அப்படின்னா இவங்களோட தேவைகளை வந்து இவங்க வந்து பூர்த்தி செய்யலை அதே மாதிரி அவங்க கிட்ட இவங்களுக்கான ஒரு அதிருப்தி வந்து இருந்துச்சு அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் நடுத்தர வர்க்கத்தின் ஆதரவை பெற மாவோ கடுமையாக முயற்சித்தார் நடுத்தர மக்கள்கிட்ட இருந்து நமக்கு ஆதரவு வேணும் அப்படின்றதுக்காக மாவோ வந்து ரொம்பவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு அதனால் கம்யூனிஸ்டுகள் மக்கள் ஆட்சியை தான் விரும்புவதாகவும் சர்வாதிகார ஆட்சியை அல்ல என்றும் சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வரவே முனைவதாகவும் முழுமையான சமத்துவத்தை நிறுவ அல்ல என்றும் பிரக பிரகணப்படுத்தினார் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா மாவோ வந்து நடுத்தர மக்கள்கிட்ட இருந்து நமக்கு ஆதரவு வேணும் நடுத்தர மக்கள்கிட்ட இருந்து நமக்கு ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் அதனால கம்யூனிஸ்ட்டுகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே அந்த கம்யூனிஸ்ட்டுகள் வந்து விரும்பக்கூடியது வந்து மக்கள் ஆட்சியை தான் மக்கள் தான் ஆட்சி செய்யணும் விரும்புகிறாங்க சர்வாதிகார ஆட்சியை வந்து விரும்பல அதே மாதிரி சுரண்டல்கள் நடக்குது விரும்பல அதே மாதிரி மக்கள் எல்லார்ட்டையுமே சமத்துவம் நிலவணும் தான் இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து விரும்புறாங்க அப்படின்றதையுமே இந்த மாவோ வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா பிரகடன வந்து படுத்துறாரு அதாவது இவர் வந்து மக்களோட ஆதரவை வாங்கணும் அப்படின்றத நாங்களாம் இந்த மாதிரி நாங்களாம் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரகடனங்களை வந்து சொல்றாரு அப்படின்றத கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் தேசிய மக்கள் காங்கிரஸ் தென் சீனாவில் சச்சரவுகள் முடிவை வந்தடையும் முன்பே செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு பீகிங் நகரில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது செப்டம்பர் மாதம் என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் அரசியல் கலந்தாய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநாடு பீகிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்தில் வந்து நடக்குது பொது கட்சியில் இருந்தும் பிற இடதுசாரி அமைப்புகளில் இருந்தும் ஆறாயிரத்தி ஐம்பது பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த மாநாடு நடுவண் ஆட்சிக்குழுவை தேர்ந்தெடுத்து அதற்கு மாசே துங்கை தலைவராக நியமித்தது இந்த மாநாடு வந்து நடந்துச்சா இந்த மாநாடுல கிட்டத்தட்ட அறநூத்தி ஐம்பது பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க இந்த மாநாட்டோட இருந்து ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாநாட்டிலிருந்து ஒரு ஃபஸ்ட் வந்து ஒரு ஆட்சி குழுவை அமைக்கிறாங்க வந்து சொல்லணும் பீகிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் அந்த நகரத்துல ஒரு மாநாடு நடக்குது இந்த மாநாட்டுல அறநூற்றி ஐம்பது பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க இந்த மாநாட்டு மூலமா ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க அந்த ஆட்சிக்கு மாசே துங்க வந்து தலைவரா நியமிக்கிறாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த குழு சீனாவை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு மாசே துங்கின் தலைமையில் மாவோவோட தலைமையில் உருவான சீன மக்கள் குடியரசு ஆட்சியின் செயல்பாடுகள் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது இப்போ மாவோ தான் என்ன செய்கிறாரு சீனாவை ஆட்சி செய்கிறாரு இவர் செந்த அந்த ஆட்சி அப்படின்றது குடியரசு ஆட்சி இந்த குடியரசு ஆட்சியை உலக நாடுகள் எல்லாருமே வியந்து பார்த்தாங்க தீ திரும்பி பார்த்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உலகின் இரு பெரும் பொது சக்திகளாய் சோவியத் ரஷ்யாவும் சீன மக்கள் குடியரசும் உருவெடுத்த உலகத்திலேயே பெரிய பொதுவுடைமை சக்திகளாக இருந்தது என்னன்னா அப்படின்னா ரஷ்யாவிலயோ சீனாவில் இருந்த குடியரசும் இது ரெண்டும் தான் உலகத்திலேயே பெரிய பொதுவுடைமை சக்திகளாக இருந்துச்சு நெக்ஸ்ட் ஐநா சபையில் உறுப்பினராக மறுக்கப்படல் அமெரிக்க ஐக்கிய நாடு ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சீன மக்கள் குடியரசை அங்கீகரிக்க மறுத்ததால் ஐநா சபையில் உறுப்பினராக தாமதமானது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீன மக்கள் வந்து குடியரசை அங்கீகரிக்க மறு மறுத்துட்டாங்க அதனால தான் அமெரிக்க ஐக்கிய நாடு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே ஐநா சபையில் சேர முடியாமல் இருந்தாங்க அதனால தான் ஐநா சபையில் இவங்க சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா டென்த்து சோசியல் வரலாறுல ஃபோர்த்து பாடத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டு மீதி இருக்கக்கூடியதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதி இப்ப நம்ம பார்த்த இந்த பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா டாக்டர் சன்யாட் சென் அவர்கள் டோக்கியோவில் அரசியல் கட்சியை ஆரம்பித்த வருடம் எது டாக்டர் சன்யாட் சென் அவர்கள் டோக்கியோவில் அரசியல் கட்சியை ஆரம்பித்த வருடம் எது இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற அரசியல் கலந்தாய்வு மாநாடு எந்த நகரில் கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எந்த நகரில் கூடியது இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷின் குறிப்பி ஆன்சர் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ